News 7 Tamil. பொறுப்பும் பொது நலமும். பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வாரந்தோறும் ஒரு துறை சார்ந்த மிக முக்கியமான ஆளுமையை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த விதத்தில் இந்த வாரம் திரைப்பட துறையை சார்ந்த ஒரு உன்னத கலைஞனை நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள். இவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், தமிழ் சினிமா தன்னுடைய அற்புதங்களை இழந்து யதார்த்தங்களை துறந்து கொண்டிருந்த வேளையில், தமிழ் சினிமாவை நிஜ வாழ்க்கையின் நெருக்கத்திற்கு கொண்டு போய் சேர்த்த மீட்பறிவர் என்று சொல்லலாம். மனிதம் வழியும் யதார்த்த படைப்புகளை செல்லுலாய்டில் செதுக்கிய அற்புத சிற்பி. அழகுணர்ச்சியுடன் கூடிய காட்சி அமைப்புகள், மெல்லிய உணர்வுகளை சொல்லும் கதை அமைப்பு, இவைகள்தான் திரை சீலையில் இவர் வரைந்த வர்ண ஜாலங்கள். சினிமா மொழியை உணர்ந்த அசல் தமிழ் கலைஞன், யதார்த்த படைப்பாளி, இயக்குனர் திரு மகேந்திரன் அவர்களைத்தான் இன்றைய பேசும் தலைமையில் நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடியே, என்னோட பெயர் விஜயன். உதிரிப்பூக்களினுடைய தாக்கத்திற்கு பிறகுதான் எங்கள் குடும்பத்தில் வந்து இந்த பெயரே எனக்கு சூட்டினாங்க. அந்த மெல்லிய நமக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவுகளோடையே இந்த பேச்சை துவக்கணும்னு நினைக்கிறேங்க ஐயா. தாராளமாக. உங்களுடைய இயற்பெயர் அலெக்சாண்டர், ஆனால் வந்து மகேந்திரன் மாற்றுவதற்கான காரணம், ஒரு விளையாட்டு வீரருக்காக நீங்கள் அந்த பெயரை மாற்றியிருக்கிறீங்க. உங்களுக்கு விளையாட்டு அப்படின்றது ரொம்ப ஆர்வமான ஒரு விஷயமா? எனக்கு ரெண்டு காரணங்கள் உண்டு. மகேந்திரனுங்கிற பேர் வந்து என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ண விதம், ஒன்று அங்கே ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட் இருந்தார், ஹீஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் மேன், இந்த ஹடல்ஸ் ஜம்ப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இருக்கும். அவர் இந்த ஒலிம்பிக்ஸில் பறப்பாங்க இல்லையா, அப்படி பிறப்ப அன்யூஷுவலாக இருக்கும். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்போர்ட்ஸ் மேன் பறக்கிற மாதிரி இருக்காது, ஹடல்ஸ் மேலே பறக்கிறது ஜஸ்ட் லைக் ஸ்வான். அப்போ அந்த பேர் எனக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆச்சு. ரெண்டாவது, பல்லவ ஹிஸ்ட்ரியை படிக்கும்போது மகேந்திர பல்லவன், ஓ அவங்க இந்த கலைகளில் ரொம்ப கெட்டிக்காரன், ஏதோ ஃபேசினேஷன். ஸோ இந்த ரெண்டு காரணங்கள் சேர்ந்தப்போ எனக்கு மகேந்திரனுங்கிற பேர் நிறையாமே என் புத்தகங்களை எழுதி வச்சுக்க ஆரம்பிப்பேன், அப்படி ஒரு கிரேஸ் இருந்துச்சு அந்த பேரில். ஆக இந்த ரெண்டு பேரும் காரணமாக இருக்கலாம். ரொம்ப முக்கியமாக நீங்கள் நிறைய இடங்களில் பதிவு பண்ணது வந்து, எம்ஜிஆர் அமர்ந்திருக்கிற போது நீங்கள் ஒரு பேசுகிறீங்க, அதை அவர் கூர்ந்து கவனிக்கிறார். அதற்கு பிறகு விடாமல் அவர் உங்களை துரத்திட்டே இருந்திருக்கிறார். உங்கள் மீது அவருக்கு ஒரு பெரிய ஒரு மதிப்பும் ஒரு பார்வையும். ஒரு பேச்சை பார்த்த பிறகு இதற்குள் இவ்வளவு ஆளுமை இருக்கும் அப்படின்றத எம்ஜிஆர் எப்படி உணர்ந்திருக்க முடியும்? அது என்னமோ தெரியல எனக்கு. அது அவர் வீட்டில், நான் இங்கே ஒரு ரெண்டு வருஷம் அவர் வீட்டில் இருந்த பொன்னியின் செல்வன் திரைக்கதை எழுதி சொன்னார். அப்போ கூட இவ்வளோ பெரிய ஒரு வீட்டில் நம்ம இருக்கோம், வாசலில் அவர் பார்க்குற ஏங்கிட்டு நிற்கிறாங்க மக்கள், பெரிய கூட்டமே நிற்கிதுங்கிற அந்த பிரமிப்பு, அந்த வித்தியாசத்தை கூட நான் உணரலண்ணா. நம்ம ஒரு பக்கத்துலேயே இருக்கோம், அப்போ கூட உணரல, ஆனால் இப்போ உணர்றேன். ஏ அப்போ அவங்க மாதிரி பெரிய ஆட்களோட படை இருக்கோம், ஒரு நாள் கூட அவங்களோட ஃபோட்டோவோட எடுத்துக்கிட்டு கிடையாது நம்ம. ஸோ அதுபோல் கல்லூரியில் வந்தப்போ விட அங்கேயும் ஒரு வினோதமான இன்சிடென்ட், அவர் வந்து ஒரு 1 hour தான் அந்த பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு சொன்னார். என்னை பேச சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாருங்க. எங்கள் ஸ்டூடெண்ட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட் சேர்மன் மதுரைக்கு வந்தவர், நாடோடி மன்னன் ஃபங்க்ஷனுக்கு எங்கள் ஸ்டூடெண்ட் போய் கூட்டம் வந்துட்டாங்க. அப்போ அழப்பா கல்லூரி வந்து ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன், இந்தியாவில் பெரிய புகழ் வாய்ந்த இன்ஸ்டியூஷன். ஸோ அதில் வராமல் மாட்டேன்னு சொல்கிறது நல்லா இருக்காதுங்கிறக்காண்டி ஹீ புட் அ கண்டிஷன், நான் வரேன், 1 hour இருக்கேன், என்னை பேச சொல்லாதீங்க, எனக்கு அடுத்தடுத்த ஊருக்கு போகணும், உங்கள் கல்லூரிக்காகத்தான் நான் வரேன். ஸோ அவர் வந்த 1 hour நாங்கள் எங்கள் பிரின்ஸிபல் நாங்கள்லாம் குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். மேடையில் அவர் முன்னால் 3 நிமிஷம் 3 நிமிஷம் 3 ஸ்டூடெண்ட்ஸ் பேசணும், ட்ராமா பற்றி ஒருத்தர், லிட்ரேச்சரை பற்றி ஒருத்தர், சினிமா பற்றி ஒருத்தர், சினிமா எனக்கு பிகாஸ் நான் அன்றைக்கி என்ன தீர்மானிச்சிருந்தாலும் தமிழ் சினிமாவில் நவரசங்கள் எப்படி உண்மைக்கு புறமாக சித்தரிக்கப்படுதுங்கிறத வந்து சொல்லணுங்கிறதான் என்னுடைய ஐடியா அந்த 3 நிமிஷத்துக்குள்ளே. அப்போது எங்கள் காலேஜில் வந்து ஒரு அதுக்கு ஒரு 1 week முன்னால் ஒரு லவ் அஃபேர், ஒரு பெரிய ஒரு விபரீதமாக போய் அது காலேஜில் பெரிய ஆக்ஷன் எடுக்கிற அளவுக்கு வந்து போச்சு. அது ஒரு பெரிய ஸ்கேண்டல், அது காரைக்குடி முழுக்க பேசிகிட்டு இருக்காங்க. இதுதான் பளிச்சுனு அடிச்சது எனக்கு முதல்ல. அப்போ தான் சொன்னேன், நாமெல்லாம் லவ் பண்ணிவிட்டு பண்ணுறோம்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறோம் உங்களுக்கே தெரியும், ஆனால் இவர் எத்தனை டூயட் பாடுறாரு, யாராச்சும் பிரின்ஸிபல் கேட்குறாங்களா, ஊருக்குள்ளே பேசுகிறாங்களான்னு டக்குனு அந்த இப்படி தான் ஆரம்பிச்சது என் பேச்சு. அதுக்கு பலமாக கைதட்ட ஆரம்பிச்சிட்டாங்க.
அந்த கிளாம்ஸ் கிடைச்ச உடனே இவர் அது வரைக்கும் குனிஞ்சு இந்த புக்ஸை நிறைய ஆட்டோகிராஃப் போட்டுக்கிட்டு இருந்தார். ஓ, யார் ஒரு பையன் பேசுகிறாங்க, எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க, அவனும் சுற்றி தொடர்ந்து பேசுகிறாங்கும்போது நான் காதலியே பேசிகிட்ருக்கேன். நம்மளும் டூயட் பாடிட்டுருக்கோமா, காதலிக்கிற யாராச்சும் டூயட் பாடுறாமா, சினிமாவில் மட்டும் எப்படிங்க காதலிக்கிற மூணு நாள் டூயட் பாடுறாங்க. இவர் என்ன ஜீனியஸ் பாருங்கள். அது அவர் அவர் கூட்டத்தை பார்த்து இன்னும் நல்லா கை தட்டுங்க அப்படின்ட்டார். ஃபினிஷ் 3 மினிட்ஸுங்கிற 45 மினிட்ஸ் வரைக்கும் எனக்கு பேச்சு பிரச்சனைக்கு பேசி முடித்தாச்சு. எந்திரிச்சு வெளியே மேடையாட்டி இறங்கலாம் போது என்னை பிடிச்சி கை பிடிச்சி எடுத்தார். பேனா பேப்பர் இருக்குமா அப்படின்னாரு. சன் இது மாதிரி ஒரு டேபிளில் இருந்து எங்கள் லெட்டர் ஹெட் இருந்துச்சு, எடுத்து கொடுத்தேன். அது எதுக்குன்னு தெரியாது. உடனே பேனா எடுத்து என்னமோ எழுதினாரு, இது பாக்கெட் வச்சுட்டு அப்படின்ட்டு போயிட்டார். நான் அது என்னன்னு படிக்கலான்னு பார்க்கல, ஒரு சொட்டுன்னு பிடுங்கண்ணா அப்படி கூட்டம் கொண்டு போயிட்டாங்க லெட்டரை. ஒரு ஒரு புரட்சி தலைவர் ஒரு பேச்சை பார்த்த பிறகு பொன்னியின் செல்வன் திரைக்கதை எழுதுவதற்கான வாய்ப்பை தருகிறார். மகேந்திரன் அவர்களினுடைய வாழ்க்கையில் பல சுவாரஸ்ய தருணங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறேன், காத்திருங்கள். துக்ளக்கில் நாம் உதவி ஆசிரியர் இருந்தப்போ உலகம் சுற்றும் வாலிபனுக்கு நான் உண்மையான விமர்சனம் எழுதிட்டேன். ஸோ நான் அவரால் வளர்க்கப்பட்ட ஒரு ஆடு இல்லை மாடு, நானே அவர் போய் முதல்ல குத்தணும்னா. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். உன்னத கலைஞன் இயக்குனர் மகேந்திரன் அவர்களோடு ஒரு அற்புதமான உரையாடலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து பயணிக்கலாம். சார், அதில் என்ன எழுதியிருந்தது? நல்ல கருத்து, நல்ல விளக்கம், நகைச்சுவையுடன் நகைச்சுவையுடன் கூடிய வன்மையான பேச்சு, எதிர்காலத்தில் சிறந்த விமர்சகராக இருக்க தகுந்தவர் அன்பன் எம்ஜி ராமச்சந்திரன். அப்போ அதை வாய்முகூர்த்தம் மட்டும் இல்லை, அந்த எழுத்து முகூர்த்தம் தான் நீங்கள் விமர்சகராக பத்திரிக்கைக்கு வரீங்க. இனமுழக்கம் துக்ளக்கில் விமர்சனம் எழுதுகிற போது எவ்வளவு கடுமை காட்டினீங்க, எவ்வளவு மென்மையாக இருந்தீங்க? நேர்மை சில சமயம் வந்து நம்முடைய முட்டாள்தனத்தையும் காட்டும். காரணம், நானே வந்து ஒரு பத்திரிகையில் துக்ளக்கில் நாம் உதவி ஆசிரியர் இருந்தப்போ உலகம் சுற்றும் வாலிபனுக்கு நான் உண்மையான விமர்சனம் எழுதிட்டேன். ஸோ நான் அவரால் வளர்க்கப்பட்ட ஒரு ஆடு இல்லை மாடு, நானே அவர் போய் முதுகில் குத்தணும்னா, அது எல்லாரையும் போல நானே உன்னை சாதாரணமாக எல்லாரையும் போல அவரை பாதிக்கிறமா எழுதியிருக்கிறது ஒரு அப்போது என் மனசுக்கு எல்லோரும் போல தான் படத்துக்கு எழுதுறது போல தானே நம்ம எழுதுகிறோம், உண்மையை தானே எழுதுகிறோம்னு நினச்சேன் இல்லையா. அதுக்கு அவர் பதில் தரலை. யார் மகேந்திரன் எழுதுனான்னு கேட்ட உடனே அவர் பதில் தரல. இதுதான் என்னுடைய பதில்னு சொல்லி மௌனமாக அனுப்பிச்சிட்டாரு. பின்னால் நான் வருத்தப்பட்டேன். அது அப்படி செய்திருக்கக்கூடாது, நாணயம் இல்லாத ஒரு செயல், நாகரிகம் இல்லாத ஒரு செயல். அப்புறம் இங்கே சென்னையில் வந்து அவருக்கு எவ்வளவோ பெரிய பெரிய எழுத்தாளர்களுடைய தொடர்புலாம் அவருக்கு இருக்குது, திரைக்கதை எழுத்தாளர்கள் இருக்காங்க. அது தவிர எழுத்தாளர் அத்தனை பேரும் அவருக்கு தெரியும். எல்லாரையும் விட்டுட்டு ஒரு மாணவன் எனக்கு முன்னால் எப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் பேசினா எந்த நம்பிக்கையின் பேரில் எத்தனையோ சீனியர் ரைட்டர்ஸுக்கு வந்து அவர் அந்த பொன்னியின் செல்வன் பாவங்களை கொடுத்து திரைக்கதை எழுத சொல்லிகிட்டு இருக்காரு, அவங்களும் எழுதிக்கிட்டு இருக்காங்க. நான் மிக 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 பெரிய சின்ன சப்ஜூனியர். நான் இதுக்கு முன்னாலே ஒன்றும் எழுதி சாதிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவர்கிட்ட எங்கிட்ட எதுக்கதையை எழுதி கொடுத்து எழுத சொன்னால் திரைக்கதை எழுதுங்க, நீங்களும் எழுதுங்க அப்படின்னு அவர் வீட்டிலே தங்க வச்சாருங்கிறது ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பெரிய ஆச்சரியங்கள் காரண காரியங்கள் தெரியல. இந்த இடத்துல இது ஒரு பேசும் தலைமை ஒரு வரலாற்று பதிவுன்றதுனால உங்கள் படம் சார்ந்து வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில் திருச்சோ அவர்களை நீங்கள் குறிப்பிடுறீங்க, என்ன காரணம்? ஒரு 3 படங்கள் வெற்றிகரமாக போச்சு, நான் கதை எழுத வசப்பாதுங்கள். திருப்பியும் ஊருக்கு ஓடி போயிட்டேன். சரி, ஊருக்கு ஓடி போக போகிறேன். அப்போ ஒரு வேணு சட்டியார்னு சொல்லிட்டு அவர் தான் முள்ளு மலரும் ப்ரொடியூசர். காலம்பரம் 11 மணிக்கு வர்றாரு. அவர் வந்து ஏ மகேந்திரன் வந்து முக்தாவில் நீ கதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முக்தா சீனிவாசன்ட்ட சொல்லியிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு போ. ஐயோ, நான் சார் ஊருக்கு போகிறேங்க, எனக்கு எதுக்குங்க கதையை வேணாம், உங்கள் கம்பெனியை வேணாம், இது என் பேரை காப்பாற்றுவா, உன்னை கூட்டு வரேன்னு சொல்லிட்டேன். என்ன வந்து ஒரு ஆஃப் அன் அவர் எதையாச்சும் சொல்லிட்டு போயிட்டேன். நீ அவங்க இதை செலக்ட் பண்ணுறாங்க பண்ணல, உனக்கு என்னப்பா, ஏன் மானத்தை காப்பாற்று, இவங்க மானத்தை காப்பாற்றுறக்காக ஒரு 1/2 மணி நேரம் போயிட்டு வரலாமேட்டு கூட போனேன். ஒரு கதையை சொன்னேன், அதான் ரொம்ப பிரமாதமாக இருக்குன்ட்டாங்க கதை. அதுதான் நிறைவிடும் சிவாஜி சார் வாணிஸ்ரீ நடித்தாங்க. ஸோ அந்த கதையை சூஸ் பண்ண ஒருத்தரில் முக்கியமானவர் சோ சார். அந்த படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதினது சோ. ஓ, அப்புறம் அது பிஃபோர் த ரிலீஸ்
ப்ரீவியூ போட்டாங்க. படம் முடிஞ்சோன்னு எனக்கு கேட்டார், சோர்லாம் நின்றுட்டு இருந்தாங்க, எப்படி இருக்குது படம் அப்படின்னு டைரக்டர் கேட்டார், சீனிவாசன், முக்தா சீனிவாசன். போங்க சார், நல்ல கதை கொடுத்தேங்க, கிளைமேக்ஸில் நாசம் பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு வந்துட்டேன். லாட்ஜுக்கு வந்துட்டேன். காலமுறை நான் ஊருக்கு போகணும், திருச்சிக்கு போய் அங்கேருந்து நான் காரைக்குடிக்கு பஸ்ஸு மாறி போகணும் அப்படி நினச்சிட்டு படுக்கிறேன். நைட்டு 11 மணிக்கு ஃபோன் கதவை தட்டுறாங்க ஒருத்தர், இந்த சேம் வேணு செட்டியார். இப்போ சோ காலையில் வீட்டுக்கு வர சொன்னார். என் லாட்ஜுக்கு பக்கத்தில் வீடு ஆழ்வார்பேட்டில். நான் நினச்சேன் அந்த படத்தை பற்றி ஓப்பனாக இன்டர்வியூ கொடுத்தது ஒப்பீனியன் சொல்லிட்டோம், வருத்தப்பட்டிருப்பாரோ அப்படின்னு நினச்சேன். சரி ஓகே பார்ப்போம். எனக்கு 10 மணிக்கு தான் பஸ்ஸு, இங்கே பாரிஸ் போய் ஏறணும். வீட்டுக்கு போனால் சார் துக்ளக்கு பத்திரிகையாக இருக்கிறோம் சார், ஆண்டோடு தான் எல்லாம் பொறுப்பேற்றுட்டுருக்காங்க. நீங்கள் பத்திரிகைலாம் இருந்தால் சொல்கிறீங்க, ஏன் கூட ஏன் நீங்கள் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடாது? நிச்சயமாக பண்ணுறேன் சார், நான் போகிறதே ஊருக்கு வேலை தேடி தான். எனக்கு இந்த பத்திரிகை தொழிலும் பத்திரிகை தொழிலும் ரொம்ப பிடிச்ச தொழில். ரெண்டாவது சோ இஸ் அ ஒரு ப்ராமினன்ட் பர்சன் இந்த சொசைட்டி, நல்ல அறிவாளி, பிரமாமான் நாடகங்கள் போட்டுட்ருக்காரு, அவருக்குன்னு பெரிய ஒரு இடம் இருக்குது, ஒரு மரியாதைக்குரிய பெரிய ஒருத்தர், ஒரு புத்திசாலி ஒருத்தர், ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறார், அல்லாமல் அவர் உதவியாக இருக்க போகிறவங்க, அதுவும் பத்திரிகை தொழில், ரொம்ப சந்தோஷம் வந்து செய்கிறேன் சார். அவ்வளோதான், 3 வருஷம் ஆச்சு. ஸோ இதுதான் என்னுடைய வாழ்க்கை, என்டையர் லைஃப் கடைசி வரைக்கும் ஜேர்னலிஸ்ட் தான் நான். அப்படி என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக லவ் பண்ணி அந்த ஒர்க்கை நான் பார்த்துட்டு இருந்தேன். திருப்பியும் ஒரு பெரிய சுனாமி சுழல் அடிச்சது எனக்கு. சுனாமி போல் எனக்கு சுனாமி தான் அது, மற்றவங்க ரொம்ப கவிதை பாடியிருப்பாங்க, அந்த சந்தர்ப்பங்களில் கவிதை பாடியிருப்பாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அதை புரட்டி போட்டுருச்சேன். அந்த தங்கப்பதக்கம் கதை எழுதின ஒரு சந்தர்ப்பம், கதை உருவான விதம் ஒன்று இருக்குது, அது தனி கதை, அது என்னை தேடி வந்து என்னை ஒரு கதை எழுத வச்சது. அது நாடகமாகப்பட்ட செந்தாமரை, வெரி சக்ஸஸ்ஃபுல் பிளே. அதை பார்க்க 42வது பிளேக்கு சிவாஜி சார் வந்தாங்க, நடிகர் திலகம் சிவாஜி. அவங்க பார்த்து இதை நான் நாடகமாகப்படுறேன் அப்படின்ட்டு மூழ்கி இருந்த நாடகமன்றத்தை ஓப்பன் பண்ணி சிவாஜி நாடகமன்றத்தை இதை அரங்கேற்றம் பண்ணாங்க தங்கப்பதக்கம்னு சொல்லிட்டு. அது 1 இயர் டிராமா ஆனதுக்கப்புறம் எனக்கு என்னமோ பத்திரிகை தொழில் தான் எனக்கு ஆனந்தமான அற்புதமான ஒரு ப்ரொஃபஷன் என்னை பொறுத்த வரைக்கும். அது ப்ரொஃபஷனை விட இன்னும் அதுக்கு மேலே சொல்லலாம், அவ்வளோ உயர்வான ஒன்று சொல்லலாம். சினிமா அப்பவும் நாடகம் தங்கப்பதக்கமாக நடக்கும்போது கூட எனக்கு வந்து அது ஒரு சின்ன ஒரு மனசில் சின்ன சலனத்தை கூட ஏற்படுத்தலை. மிகப்பெரும் நடிகன், இந்தியாவின் மிகப்பெரும் அற்புதமான ஒரு நடிகன், நம்ம கிரியேட் பண்ண ஒரு கேரக்டர் எடுத்து ஒவ்வொரு நாடு பூரா நடத்திக்கிட்டு இருக்காரு, அவங்க அந்த பரவச நிலையை கூட நான் ஃபீல் பண்ணலை. ஒரு அப்பாவி ஒரு ஃபெல்லோ பார்த்தா ஒரு 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 3வது பிரசனமாக தான் இன்னும் பார்த்துட்ருக்கேன். எங்கள் அப்பா அம்மா கூட அந்த காட்டில், ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் எடுத்துக்கோங்க, நியாயமாக எடுத்துக்கோங்க, ஒரு ஃபேமிலியில் உள்ளவங்க எவ்வளோ பெரிய ரிகார்டு வச்சுருக்காங்க ஒரு எம்ஜிஆருக்கோ சிவாஜிக்கோ. ஸோ ஒரு ஒரு சிவாஜிங்கிற மாதிரி மகா கலைஞன் வந்து மகன் எழுதின ட்ராமாவில் நடிக்கிறாரு, மகன் எழுதின வசனத்தை பேசுகிறாரு, நம்ம பார்க்கணும்னு அவங்க ஆசைப்பட்டிருப்பாங்களா அப்பா அம்மா கூட பிறந்தவங்கலாம். நான் அந்த நினைவே வந்தது கிடையாது, அப்பா அம்மா கூப்பிட்டு காட்டணும் நினைவே இல்லை. இப்போ நான் நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நான் ரொம்ப பாவம், அதெல்லாம் அந்த சந்தர்ப்பங்களை என் பெற்றோருக்கு நான் கொடுக்கல, நல்ல சந்தர்ப்பங்கள் நான் நினச்சிக்குவேன். அது நீங்கள் சொன்னதுனால அந்த கேள்வி நான் கேட்குறேன். ஒரு விமர்சகராக நான் பார்க்குறேன், நீங்கள் வந்து நடிகர் திலகம் சிவாஜியை ஒரு ஆகச்சிறந்த கலைஞனாக பார்க்குறீங்க, ஆனால் உங்களுடைய பார்வையில் உங்கள் திரைப்படங்களில் வந்து மிகை உணர்ச்சி இல்லாத ஜோடனைகள் இல்லாத படங்களை தான் நீங்கள் படைச்சிருக்கிறீங்க. ஆனால் சிவாஜி விமர்சிக்கப்பட்டதே மிகை உணர்ச்சிக்கும் ஜோடனைக்கும் தான். திரு மகேந்திரன் என்கிற விமர்சகர் திரு சிவாஜி கணேசனின் நடிப்பை எப்படி பார்க்கிறார்? ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு தெரிந்து கொள்ளலாம், காத்திருங்கள். சிவாஜி சார் நடிப்பில் எந்த அளவுக்கு உயர்ந்து நின்னாரோ, பக்குவப்பட்டு பழுத்து நின்னாரோ, அந்த அளவுக்கு திறமை படைத்த எழுத்தாளர்கள் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் அப்பன் கிடையவே கிடையாது. ஒரு இயக்குனரையோ நடிகனையோ புகழ் வாங்க செய்கிறது ஒரு அற்புதமான திரைக்கதையினுடைய அடையாளம் தான், அதான் ஒரு சினிமாவுடைய வளர்ச்சின்னு சொல்லுறது. அது வளராமல் இருந்த ஒரு காலகட்டம். அப்போ இவர் மட்டும் வளர்ந்து என்ன பண்ணுறது? நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும்.
பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக மீண்டும் வரவேற்கின்றேன். உன்னத கலைஞன் இயக்குனர் திரு மகேந்திரன் அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறோம். சார், நான் கேட்டது சிவாஜி என்கிற ஆகச்சிறந்த நடிகனை பற்றிய விமர்சகர் மகேந்திரனினுடைய பார்வை என்ன? இப்போ மட்டும் இல்லை, ரொம்ப நாளாகவே இந்த கேள்வி பல பேரும் கேட்டுட்ருக்காங்க. ஒரு உண்மை என்ன அப்படின்னா, வசனம் ஒரு காலத்தில் ரொம்ப அழகாக போற்றப்பட்டது தமிழ் சினிமாவில். வசனம் வசனம், இந்த படத்தில் பிரமாமா இருக்கும் வசனம், அந்த பிரமாமா வசனம் இருக்க காரணம் சிவாஜி கணேசனாக இருப்பார். பேசினவர் சிவாஜி, அந்த வாய்ஸ் அந்த தமிழுக்கான ஒரு அழகை கொடுத்தது. அந்த அழகில் நாங்கள் மாணவர்கள் மயங்கினோம். அன்னைக்கு மாணவர்கள் நாங்கள் எல்லாம் அறக்கழிச்சிட்ட போட்டு பார்க்கும்போது ஒரு புதுமையான தமிழை நாங்கள் முதல் தடவையாக கேட்குறோம். நாங்கள் வார்த்தை அமைப்புகள் நான் சொல்கிறேன், வசன அமைப்புகள்லாம் புதுசாக இருக்குது. அது வரைக்கும் கேட்டலாம் புராணா பிராணநாதா சுவாமிகளேன்னு இப்படி தானே நம்ம கேள்வியை கேட்டிருக்கோம் தமிழ் படங்களில். ஆக நடிப்பும் வசன உச்சரிப்புக்குமே அவர் வந்து, அப்புறம் நடிப்பு வசன உச்சரிப்பு, வசன உச்சரிப்பால் நடிப்பா, நடிப்புக்காக வசன உச்சரிப்பா, அப்படின்னா ரெண்டுக்குள்ள ஒன்றா மெர்ஜாயிட்டார். அவர் மாணவராக இருந்தால் அவர் அழகாக பேசணும், அவர் பேசுங்கிறக்காக எழுத ஆரம்பிக்கிறாங்க எல்லோரும். யார் சிவாஜி இந்த படத்தில் கதையில் புக் பண்ணாலும் அவர் வசனத்துக்கு தீனி போடுற சீன் வருதா, உச்சபட்ச நடிப்புக்கு திணி போடுற சீன் வருதான் தானே பார்ப்பாங்க. அதுக்கு முன்னால் அவர்கிட்ட இது ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த கேள்வியை, நீங்கள் கேட்ட கேள்வியை நான் கேட்டேன் அவர்கிட்ட. நீங்கள் என்ன தான் நடித்தாலும் பிரமாமன் நாங்கள் சொன்னாலும் ஒரு தில்லானா மோனம்பாள் மாதிரி வராதுன்னு மட்டும்தான் நாங்கள் சொல்ல முடியும். தில்லானா மோனம்பாளில் நாங்கள் வந்து அப்படி நீங்கள் வாழ்ந்து காமிச்சிங்க. நீங்கள் ஒரு இடத்துல விட ஒரு மிகை நடிப்புன்னு யாரும் சொல்ல முடியாது. மோட்டார் சுந்தரம் பிள்ளை இப்படி சில படங்கள் நான் சொல்ல முடியும். மற்ற படங்கள், பெரும்பாலான படங்களை உங்கள் நடிப்பை ஓவர் ஆக்டிங் சொல்கிறாங்க. நான் சொல்லலை, எனக்கு என்ன காரணம் எனக்கு தெரியும். அண்ணன் தான் சொல்லுவேன், அவர் சில பேர் தான் நான் அண்ணன்னு சொல்லுவேன் உரிமையோட, எல்லாரையும் சொல்ல மாட்டேன். உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, உங்களுக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை அப்படின்னு. அவர் ரொம்ப இது வரைக்கும் அவ்வளோ ஒரு அற்புதமான பதிலை வேறு யாரும் சொன்னதும் கிடையாது, சொன்னதும் இல்லை. டேய், இது வந்து ஒரு டைரக்டர் எங்கிட்ட என்ன சொல்கிறான், இந்த கதையில் உன் கேரக்டர் என்ன சொல்கிறாங்கிறது வந்து அதை வச்சு தான் நான் நடிப்பேன், என் நடிப்பை நான் தீர்மானிக்கிறேன். அதாவது அவன் ஒரு பென்சிலை உன்ட்ட கொடுத்து ஒருத்தர் இந்த பென்சிலால் கையெழுத்து போடுனா அந்த பென்சிலை தான் நான் கையெழுத்து போடுவேன். என் கையெழுத்து எப்படி இருக்கும்? அடுத்தது நீயே வந்து ஒரு பால் பாயிண்ட் பெண்ணை கொண்டு வந்து கொடுத்து இதில் கையெழுத்து போடுங்க சார்ங்கிறேன், அது இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். அப்புறம் இன்னொரு டைரக்டர் வந்து ஒரு ஃபவுண்டன் பென் இல்லையா, பேனா இல்லையா, அதை கொண்டு இதில் கையெழுத்து போடுங்க அப்படிங்கிறாரு. அப்போ அதோட மூணாவது கேட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், இன்னும் திடமாக வேறு இருக்கும். அதுவும் பட்டடிக்கிற நிபாரந்தான் கேட்க வேண்டாம், தேஞ்சு போன நிபாரந்தான் பெரிய கையெழுத்தாக இருக்கும். இதையே நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணுற ப்ரெஷ் இருக்குது, சின்ன ப்ரெஷ் எடுத்துக்கங்க, பெரிய ப்ரெஷ் எடுக்கலாம், முதல் சின்ன ப்ரெஷ் எடுத்து இந்த ப்ரெஷ்ஷை வந்து பெயிண்ட் பண்ணுற ப்ரெஷ்ஷில் ஒரு சின்ன ப்ரெஷ்ஷை கொண்டு வந்து சார் இந்த பெயிண்டில் இதில் நினச்சி இதில் உங்கள் சிவாஜி கணேசன் கையெழுத்து போடணும், எவ்வளோ பெரிய எவ்வளோ பெருசாக இருக்கும் அந்த கையெழுத்து நினச்சி பாரு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெரிய பட்டை, ஏன் கோயிலுக்கு அடிக்கிறீங்களே, வெள்ளை அடிக்கிறீங்க, வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறீங்க இல்லையா, இவ்வளோ பெரிய ப்ரெஷ்ஷு, அதை கொண்டு வந்து நினச்சி சுண்ணாம்பில் நினச்சி என்னை கையெழுத்து போட சொல்லி சிவாஜி கணேசன் இப்படி தான் வரைவேன். அப்போது என்னோட நடிப்புடைய அளவு எப்படி போகுது, பரிணாமம் அவங்க கொடுக்குற அளவுக்கு ஏற்ற மாதிரி நடிக்க வேண்டியிருக்கு. இவ்வளோ பெரிய சைஸ் கொடுத்தாங்க, மோர் லார்ஜர் தேன் லைஃப்னு சொல்லுவாங்களே, அதோட பயங்கர. ஸோ அவங்க கொடுக்குற கேரக்டருக்கு தகுந்த மாதிரி நான் நடிக்க வேண்டியிருக்கு. அவருக்கு வந்து ஒரு சமயம் தங்கப்பதக்கம், மறுநாள் விஜயா இறந்த ஒய்ஃப் இறந்து போய்டும், இவர் வீட்டுக்குள்ளே வரணும் நியூஸ் கேள்விப்பட்டு என்னை கூப்பிட்டு சொல்கிறார், மகேன் நாளைக்கு சீன் தெரியல, அண்ணனுக்கு அந்த சீனில் கட் 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 டைலாக்காக வரணும், ஞாபகம் வச்சுக்கோ. என்னையா கட் கட் டைலாக், நான் வீட்டுக்கு போகிறேன். பல படங்கள் அவர் வந்து மனைவி இறந்து இருந்து ஒரே டைலாக்ஸ் பேசி 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 நிறையா பார்த்துருக்கோம். அது இப்போ வேறு கட் டைலாக் தான், இப்போ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டு போயிருக்காரு என்கிட்ட ரொம்ப உரிமையோடு. எனக்கு ராத்திரி 2 மணி வரைக்கும் தூக்கம் வரல, அப்புறம் வந்து ஒரு 4 லைன் கடைசியில் பார்த்தேன், இது தான் டைலாக். நம்ம நேராக போய் விஷுவலாக அந்த சீன் எப்படி வரணும் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், ஏற்றுக்கிட்டால் ஏற்றுக்கட்டும், இல்லைனா அவர் விருப்பப்படியே செட்லேயே எழுதி கொடுத்துட்றேன் வேணாம், பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு தைரியமாக தூங்கிட்டு காலம்புற நேராக போய் செட்டில் டைரக்டர் நின்றுட்டு இருந்தார், லைட் பண்ணிகிட்ருக்கார், இவர் மேக்கப் போட்டுட்ருக்கார் ரூமில் சிவாஜி சார். அப்போ நான் டைரக்டர், என்னப்பா குண்ணன்டியா டைலாக்னார், பாருங்க சார். அவர் தலையில் அடிச்சுட்டு, ஐயா நேற்று வந்து அவர் எப்படின்னா சொல்லி அனுப்பிச்சார், நீ போய் 4 லைன் எழுதிட்டு வந்திருக்கேயா,
ஓயா வேறு மாற்றி எழுதியா. அப்போ இங்கே இந்த அன்னக்கடி டயட் பண்ணாங்களே தேவராஜ் மோகன், தேவராஜ் வந்து ஒரு ரொம்ப புத்திசாலியான பையன், ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப ரசனை உள்ளார். அவர் என்னை கூப்பிட்டே என்ன ஆகிட்டு வந்திருக்கேன் நீ அப்படின்னாரு. காமிச்சேன், அப்புறம் சீனை எக்ஸ்பிளைன் பண்ணேன் எந்த இடத்துல இவர் எப்படி பேசணும் இதை அப்படின்னு. ரொம்ப அற்புதமாக இருக்கியா நீ, என்னையே அவசரப்பட்டு அவர்கிட்ட கொண்டு காமிச்ச. நான் போய் முதல்ல சிவாஜி சாட்டை நீ வந்திருக்க இப்படி எழுதிட்டு வந்திருக்கேன் நான் சொல்கிறேன், அவர் உன்னை கூப்பிட்டு விடுவார் பாரு. அப்பாடா எப்படியாச்சும் என்னை காப்பாற்றின சரின்னு சொல்லிட்டு அவர் ஏற்றுக்கு வர முதல்ல இந்த நான் புதுசாக கன்சீவ் பண்ணுற முறையங்கிறது எனக்கு பயம். ஏன்னா நேற்று தானே அவனுக்கு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போயிருக்காரு, அதுதான் எனக்கு பயம். மற்ற நல்ல நெருக்கமாக பழகிட்டு இருக்கோம். இவர் உள்ளே போய் மகேந்திரன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காரு, டயட் என்னமோ அது வேண்டான்னு இருக்காரு. நானே மகேந்திரனை கூப்பிட்றேன், அவர் எப்படி அதை விஷுவலைஸ் பண்ணியிருக்காரு அந்த சீனங்கிறத மட்டும் நீ கேட்டு பாருங்க. நீ உடனே என்ன கூப்பிட்டு விட்டார் மகேந்திரன், கூப்பிட்டு மகேந்திரன் தான் சொல்லுவார், மகேனை கூப்பிட்டு போகல. என்ன மகேன் எப்படி மகேன் இந்த சீனை, இப்போ நீங்கள் பார்க்குற சீன், இப்போ நீங்கள் படத்தில் வரதில்ல சீன், அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணேன். வர்றீங்க சைலண்ட்டாக வர்றீங்க, நீங்கள் ஒன்றும் உடனே அழுதில்லை, வீட்டுக்கு நுழைஞ்சா அம்மாவும் கத்திட்டு மேலே ஓடல, நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு அடக்கிக்கிட்டு வரீங்க இந்த துக்கத்தை. அப்போ ஆடலியை வந்து தானே பின்னால் வந்து அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிறான். முன்னாலே டயலாக் வருது, ட்ரெஸ்ஸை கழட்டுங்க, அப்போ தான் சண்டை போடுவேன் உங்கள்கிட்ட ஒய்ஃபு, இது நியாயமாக இது யதார்த்தமாக இயல்போ ஆடலியை வந்து இதை கழிச்சிட்டு போகிறான். அப்படியே அடக்கிக்கிட்டே நீங்கள் வந்து ஏன்னா சொந்த பந்தங்களாக வந்து கூடியிருக்காங்க, மேலே தான் உட பாடி இருக்குது, உங்கள் நண்பர் கோபாலசாமி இவர் வி கே ராமசாமி மருமக எல்லாம் இங்கே இருக்காங்க, நீங்கள்லாம் வந்து நீங்கள் வந்தால் பெரிய ஒரு சீன் அங்கே க்ரியேட் ஆக போகணும்னு பயந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு நேர்மாராக நீங்கள் நடந்துக்க போகிறீங்க, இப்போது அந்த ஸ்டேர் கேஸ் ஏறும்பு மட்டும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே போகிறீங்க உங்களுக்கு. அது அங்கே போய் பார்த்தும் உங்களுக்கு உடனே கதறிக்கிட்டு துடிச்சு கீழே விழலை. நீங்கள் பழைய சீன் ஒன்று ஞாபகத்துக்கு வருது, ஏமா நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, எப்போ நீ முழிச்சிருப்ப, இன்றைக்கி நீ தூங்கிட்டு என்ன சீக்கிரமாட்டு நீ தூங்கிட்டு அப்படின்னு அடுத்த டேஸ் சொல்லுவார். நான் யூனிஃபார்ம் இல்லாமல் தானே வந்திருக்கேன், இப்போ ஏன் பேச மாட்டேங்களே. அப்புறம் நீங்கள் பெஸ்ட் அவுட் ஆயிருங்கண்ணே, அதுக்கு மேலே ஒரு புருஷனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது வரைக்கும் நீங்கள் ரொம்ப சாதாரணமாக நீங்கள் ஒன் வெளி மிஸ்டர் விஜயன் என தோளில் கையை போட்டு நேர் செட்டுக்கு பண்ணார். அப்படியே மேக்கப் போட்டு மேக்கப் அரையும் குறையுமா மேக்கப் போட்டதை விட டைரக்டரை கூப்பிட்டாரு. மகேந்திரன் சொல்கிறப்படி தான் இப்போ நான் சொன்னது அப்படியே சொன்னார், இப்படி எடுத்து கொடுத்துருமா தான் போதும். ஸோ அவருக்கு தெரியுது இல்லையா, ஸோ நாம் எப்படி அவர்கிட்ட எதிர்பார்க்குறோமோ அதை கொடுக்கறதுக்கு அவர் கடன் பட்டிருக்கார், அதன்படி அவர் செஞ்சார். இது கண்கூடான ஒரு நடந்த ஒரு உண்மை. நீங்கள் சொல்கிற கேள்விக்கு நான் வச்ச பரிச்சனை கூட சொல்லலாம், என்ன அறியாமல் வச்ச ஒரு எக்ஸாம். சிவாஜி சார் நடிப்பில் எந்த அளவுக்கு உயர்ந்து நின்னாரோ, பக்குவப்பட்டு பழுத்து நின்னாரோ, அந்த அளவுக்கு திறமை படைத்த எழுத்தாளர்கள் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் அப்போ கிடையவே கிடையாது. ஒரு இயக்குனரையோ நடிகனையோ புகழ் வாங்க செய்கிறது ஒரு அற்புதமான திரைக்கதையினுடைய அடையாளம் தான், அதான் ஒரு சினிமாவுடைய வளர்ச்சின்னு சொல்லுறது. அது வளராமல் இருந்த ஒரு காலகட்டம். அப்போ இவர் மட்டும் வளர்ந்து என்ன பண்ணுறது, சொல்லப்போனால் கடைசி காலத்தில் அவருடைய பல படங்களை பார்த்தீங்கன்னா இவர் இதில் நடிச்சிருக்கணுமா, இவர் மற்றவங்க மாதிரி இல்லை, அவர் கேமராமனாலேயே வாழ்ந்தவர், அவர் அவருக்கு பிரீத்திங்கே சினிமா தான். ஸோ அப்பேற்பட்ட மகா கலைஞனுக்கு தீனி போடுற அளவுக்கு சாமர்த்தியமும் புத்தாலித்தனமோ அறிவாளித்தனமோ நம்ம யார்ட்டு சினிமா உலகத்தில் இல்லாததுனால தான் அவருக்கான இடத்தை அவருக்கான ஒரு அற்புதமான கதாபாத்திரங்களை படைக்க முடியல, படங்களை படைக்க முடியவில்லை. உங்கள் வாயால் நடிகர் திலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. இது பற்றியெல்லாம் தொடர்ந்து பேசலாம், ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு காத்திருங்கள். நம்ம ஒன்றை காட்டினா அதை 100 மடங்கு அழகாக அதை ப்ரெசன்ட் பண்ணுற ஆற்றல் உள்ளவர் ரஜினி சார். அந்த கேரக்டரை என்ன மிருகத்தினா அந்த கேரக்டரை அது என்ன மிருகத்தை எழுதியிருக்கணும் அதை அப்படியே பிரசன்ட் பண்ணுறதுக்கு முடியும், அதை அழகாக பிரசன்ட் பண்ணுறதுக்கு இன்னும் அழகாக பிரசன்ட் பண்ணுறதுக்கு அவரால் முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. News 7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். அசல் கலைஞன், அற்புத படைப்பாளி, இயக்குனர் திரு மகேந்திரன் அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். நீங்கள் சிவாஜி கணேசன் பற்றி பேசினப்போ ரொம்ப மெய்சிலிருப்பாக இருந்தது, அவரை பற்றி சில தகவல்கள் உங்களால் பகிர்ந்துக்க முடியுமா? நான் 2 முறை அவர் வந்து அவரை வச்சு அவரை ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கணும், நிறைய கேள்வி இது போல் நீங்கள் என்ன கேட்குற மாதிரி நான் அவரை நிறைய கேட்ட ஒரு நாடக அனுபவங்கள் சினிமா அனுபவங்கள் சந்தேகங்கள் எல்லாத்தையும் கேட்டு டாக்குமெண்ட்ரியாக பண்ணணும்னு முயற்சி பண்ணேன். அவரை பற்றி ஒரு ஆவணப்படம் ஒரு டாக்குமெண்ட்ரி நமக்கு இருக்க வேண்டியது நிச்சயம் அவசியம். ஆனால் அந்த வாய்ப்பை சில பேர் கூட நின்று தடுத்தாங்க, அது வேடம் எடுக்கடாமல் பண்ணுறதே முக்கிய குறிக்கோளாக தடுத்தாங்க. அது ஒரு சோதனை நம்ம தமிழர்களுக்கு.
சரி, அப்புறம் ஓய்வு நேரம் கிடைக்கும்போலாம் பட் நம்ம நிறைய சந்தேகங்கள் கேட்டு இதையே கேள்வி பதிலாக ஒரு புத்தகமாக தொகுத்துடலான்னு நினச்சி ஐ ஸ்டார்டட். இது ஒரு முதல் கேள்வி, இதை வச்சுக்குவோம் அப்படின்னு தெரியும். கேஷுவலாக கேட்குற மாதிரி இது எப்படின்னு சினிமாவிலையும் ட்ராமாலையும் வந்து நீங்கள் ரொம்ப உயரமாக தெரியுறீங்க அப்படின்னு கேஷுவலாக கேட்குற மாதிரி கேட்டேன். அவர் சொன்னார், ஏன்ப்பா நான் என்னைக்காச்சும் அண்ணன் ஹீல்ஸ் ஹை ஹீல்ஸ் போட்டிருக்கேன் நான் பார்த்தியா, சரி உயரமாக தெரியறது கொடுத்த என்ன பண்ணணும், நுனிக்காலில் காலை ஊனிட்டு பாதத்தை ஊனிட்டு எக்கி நீக்கணும் ஒருத்தன், ரெண்டையும் நான் பண்ணுறது கிடையாது, இதையும் மீறி நான் எப்படி உன் கண்ணுக்கு உயரமாத்திடுறேன், அதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா நான் ஒரு கேரக்டர் எடுத்து சினிமாவிலேயோ நாடகத்துலேயோ ஒரு உன்னதமான உயரமாக ஒரு கம்பீரமான ஒரு கேரக்டர் எடுத்து நடிக்கும்போது அதை மைண்டுக்குள்ளேயே நான் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் தான் கட்டபொம்மன், நான் தான் எஸ்பி சௌத்ரி அப்படின்னு உடனே நான் தான் கப்பலோட்டி தமிழன் அப்படின்னு என் மனசுக்குள்ளேயே அது ஊறப்படும். அந்த கேரக்டர் அது ஊறப்படும்போது அந்த பிரம்மாண்டமான ஒரு உயர்ந்த மனிதனுடைய உடல் மொழி பூரா எனக்கு தானே வருது. சினிமாவாகட்டும் நாடகமாகட்டும் என் தோற்றம் பார்வை பேச்சு எல்லாம் வந்து அந்த பெரிய மனுஷனாகவே எனக்கு காட்டுது. என்ன உன் மனசுக்கு உயரமாக தெரியுது தான் உன் கண்ணுக்கு நான் உயரமாக தெரியற மாதிரி நீ நினச்சிக்கிறேன்னாரு. நீங்கள் படம் பண்ணுற அந்த காலகட்டத்தில் யதார்த்த அலை அடிக்க ஆரம்பிச்சிச்சு, கொஞ்சம் சினிமாவுக்குள் யதார்த்தம் சார்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மகேந்திரன் பார்க்கக்கூடிய யதார்த்தம் அப்படின்னு நீங்கள் திட்டமிட்டீங்களா? சினிமாவில் வரக்கூடிய திட்டமே எனக்கு இல்லாமல் இருந்தது. அதுக்கு காரணம் என்னென்னா சினிமா தமிழ் சினிமா மேலே எனக்கு இருந்த ஒரு அவர்ஷன், ஒரு உண்மையான சினிமாவை நம்ம எடுக்கவே இல்லை. நம்ம எடுக்கிறது வந்து ஃபால்ஸ் சினிமா. என்னுடைய ஃபேமிலியில் ஒரு சாரார், என்னுடைய தாயாரோட கூட பிறந்த தம்பிங்கள் சில பேர் மதுரை பேஸ்ட், அவங்க அதிகமாக ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் தான் பார்ப்பாங்க. அவங்க நாங்கள் ஃபேமிலி கெட் டுகெதர் வரும்போது நான் தமிழ் சினிமாக்கள் டைலாக்கை பற்றி ரொம்ப பிரமாதமாக பேசும்போது அவங்க என்னை பசிரிப்பாங்க, தம்பி இது உண்மையான சினிமா இல்லைடா, இது இது ரேடியோ ட்ராமா ஸ்டேஜ் ட்ராமா மாதிரி எல்லாம் நடந்துக்கிறாங்க பேசுகிறாங்க நடிக்கிறாங்க. உண்மையான சினிமா பார்க்கணும்னா நாங்கள் நல்ல சினிமா வரும்போது ஒன்று படம் பார்க்க வைக்கிறோம். ஒரு நாள் ஒரு சமயம் ஒரு படத்தை ஒரு ஹாலிவுட் நல்ல ஹாலிவுட் ஃபிலிமே என்னை பார்க்க வச்சாங்க. நான் மட்டுமே தனியாக வந்து பார்த்தேன் அந்த படத்தை பார்க்கும்போது. பார்த்த பிறகுதான் நாம் எடுப்பது உண்மையான சினிமா அல்ல, உண்மைக்கு புறம்பான முற்றிலும் எல்லா வகையிலையும் முழுக்க முழுக்க சினிமாவுக்கு புறம்பான ஒரு சினிமாவை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது நம்ம தமிழ் சினிமாக்களை வந்து கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்துருந்தாலே போதும் முழு படத்துடைய கதையும் தெரிஞ்சு போகும். அப்போது நான் திடீர்னு என்ன டைரக்டர் ஆக்கிறக்கு ஒருத்தர் வந்து கட்டாயப்படுத்தினப்போ வேணுச்செட்டியார் ஆனந்தி ஃபிலிம்ஸ், அப்போ ஒரு ட்ரெண்டு நான் சலிச்சு போயிட்டேன். இங்கே வந்து கதை வசனம் எழுதி எழுதி எல்லாமே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன். இது ஒரு குழப்பம்னு நினைக்கிறேன், ஜெயிக்கிறது ஒரு குழப்பம். எந்த சினிமாவை நான் வந்து கேவலமாக வெறுத்து ஒதுக்கினும், வேண்டாம் வேண்டான்ட்டு அதை வெறுத்து நான் ஓடி இருக்கேன், அது பிடிச்சி இழுத்துச்சேன். ஸோ இது ஒரு ஆடுபுலி ஆட்டமாக இருந்துகிட்ருக்கேன் எங்களுக்குள்ளே. எத்தனை தான் நான் வந்து புலியாக மாறுறது இல்லை ஆடாக மாறுறது இல்லை, யார் புலி யார் ஆடுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு பரதாப நாயக்கு நான் ஆடாகிட்டேன் அது. ஸோ ஜெயிச்சுக்கிட்டே போகிறேன் ஆஸ் அ ஸ்கிரிப்ட் ரைட்டர். அதுலேருந்து விடுபடுறதுக்காக என்ன பண்ணேன், தப்பிக்கிறதுக்காக வேண்டி என்கிட்ட வந்த ப்ரொடியூசர்ஸ்ட்டு எனக்கு இந்த கதை இல்லை, நாவல்ஸ் இருந்தால் நிறையா இருந்தால் கொண்டு வந்தாங்க, பெரிய பெரிய ஐட்டஸ்ட் நாவல்ஸ் இருக்கும் கொண்டு வாங்க, நல்ல கதை இருந்தால் செலக்ட் பண்ணி அதுக்கு நான் ஸ்க்ரீன் பிளே டயலாக் பண்ணி தரேன். அப்படி வந்து சேர்ந்தது தான் எனக்கு ஒரு சமயம் முள்ளும் மலரும் நாவல் மாச்சந்திரன், அது பாதி படித்தேன். அது லொக்கேஷன் விஞ்ச் ஆப்ரேட்டர் அது குந்தா ஊட்டியில் தான் இருக்குது. இட் வாஸ் வெரி நியூ குந்தா, இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்த படி விஞ்ச் ஆப்ரேட்டர் காமிச்சதே இல்லையே. அப்புறம் அந்த குணாதிசயம் ஆஃப் காளி படத்தில் ரஜினி சார் ஆக்ட் பண்ணார் அந்த கேரக்டர், அவருடைய ஒரு ரொம்ப தன்மானம் பார்க்குற ஒரு மனுஷன், ரொம்ப நல்லவன் முரடன் ரொம்ப தன்மானம் பார்க்குற ஒரு ஆள், ரொம்ப அன்பான மனுஷன், ஒரு வினோதமான ஒரு கலவை அந்த கேரக்டர். அந்த கேரக்டரும் அந்த லொக்கேஷனும் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அந்த நாவலில் பாதியை படித்தோடு மூடி வச்சுட்டேன். மூடி வச்சுட்டு என்னுடைய சொந்த திருப்திக்காக, எந்த ப்ரொடியூசருக்கும் காட்டணுங்கிறதுக்காக இல்லை, யாருக்கும் கொடுக்கறதுக்காக இல்லை, ஒரு சினிமா விஷுவல் மீடியமாக எப்படி இருந்தாலும் எப்படி இருக்கும், அதுக்கு திரைக்கதை எப்படி எழுதப்படணும்னு நானே எழுதி பார்த்துக்கிறேன். அதை யாருக்கும் கொடுக்க முடியுமோ? டயலாக் ஓரியன்ட் தமிழ் சினிமாவில் உள்ள ப்ரொடியூசர்கிட்ட போய் இப்போ எனக்கு புக்கு வாங்கி கொடுத்ததே என்னுடைய ப்ரீவியஸ் ரெண்டு பிக்சர்ஸ் என்னுடைய கதாவசனம் எழுதி ஹிட்டான படங்களுக்கு சொந்தமான ப்ரொடியூசர், மூணாவது கதையை அப்படி தானே எதிர்பார்ப்பார். அவர்கிட்ட போய் நான் விஷுவல் மீடியமாக ஒரு திரைக்கதையை வடிவமைச்சிட்டு போய் கொடுத்தேன்னா எப்படி இருக்கும்? நான் யாருக்கு காட்டலை அந்த திரைக்கதையை, என்னுடைய சொந்த திருப்தியாக டைரி எழுத மாட்டோமா, மனசில் உள்ள யார்ட்டையும் சொல்ல முடியல. ஸோ யூ ரைட் யுவர் டைரிஸ் ரைட் இன் யுவர் டைரிஸ் இல்லையா, அதுபோல் நான் எழுதி வச்சுட்டேன்.
ஃபஸ்ட் இன்னும் செகண்ட் எப்படி முடிக்கணும், எப்படி கொண்டு போகணும் அந்த படத்தை. இது இது வரைக்கும் தமிழ் படங்கள் இப்போ எல்லாம் பேசிகிட்டு இருப்பானுங்க எல்லாத்துலேயும். இப்போ இதுக்கெல்லாம் இந்த கை உடஞ்சி வர்றான், அண்ணன் கை இல்லாமல் வர்றான், தங்கச்சி ஓடி வர்றான், இங்கேருந்து ரெண்டு பேரும் வர்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முள்ளும் மணலில் பழைய தமிழ் படமாக இருந்தால் என்ன இருக்கும், தங்கச்சி ஒரு 10 பக்கம் டயலாக் பேசியிருப்பா, இந்த கையை இழந்துட்டியே, இந்த கை போச்சு, இந்த கை போச்சு, எங்கள் அண்ணன் எப்படி, இந்த கை எப்படின்ட்டு இன்னொரு 5 பக்கம் குறைஞ்சாமல் பேசுவான். அவ்வளோ ஆறுதல் படுத்துறதுக்காக அண்ணன் ஒரு 10 பக்கம் டயலாக் பேசுவார். புரியுதுங்களா? ஸோ இதில் நான் அங்கே எழுதலை, பார்த்தோன்னே அழுதா உணரமா உணரல. அதுதான் ரஜினி சார் டயலாக், அவ்வளவு கணதியான சீனில். இதை இந்த புடிச்சுக்கு நான் சொல்ல முடியுமா, இந்த மாதிரி சீன் உள்ள திரைக்கதையை நான் சொல்ல முடியுமா? ஸோ என்னுடைய ஓன் திருப்திக்காக இதை வச்சுருந்தேன், எளிய வச்சு முடிச்சு வச்சுட்டேன். அது ஒரு சமயம் இந்த இதே சேம் வேணும் செட்டியாருங்கிறவர் தான் அடிக்கடி என்னுடைய கேமில் தலை அப்பப்போ வந்து ஒரு சின்ன ஒரு சேஞ்சை உண்டு பண்ணிட்டு போயிடுவார். அவர் வந்து என்னை கட்டாயப்படுத்தி பண்ணி ஒரு டயலாக் படம் எனக்கு பண்ணி கொடுக்குறப்பா, ஏன்னா அவரும் ஒரு ப்ரொடியூசர். நான் எக்ஸைட் ஆகலை, என்ன பண்ணலாமா என்ன, ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு அண்ணன் தங்கச்சி வச்சு கதை எடுத்தேன். அவர் அது கேட்ட உடனே, ஐ போதுப்பா இது போதும் இது போதும் இதுக்கு மேலே கதை வேணான்ட்டார். சரிப்பா, லொக்கேஷன் இது மாதிரி ஆர்டிஸ்ட் சொல்ல வரண்டியாப்பா, யார் ஆர்டிஸ்ட் எனக்கு டெஃபினட்டாக. அப்போ எனக்கு ஆடுபுலி ஆட்டத்துலேருந்து நானும் ரஜினி சார் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆடுபுலி ஆட்டம் கமல் ரஜினி சார் ரெண்டு பேரும் நடித்தது, எஸ் பி முத்துராமன் சார் டைரக்ஷன், என்னுடைய கதை வசனம், பெரிய ஹிட்டான படம். அப்போ இருந்தால் எனக்கும் ரஜினி சாருக்கும் பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆனது. நான் ராத்திரி மூலம் பழகிட்டு இருக்கும்போது இந்த கதையை படமாக்கலாம், சரி யார் ஆர்டிஸ்ட் போது என்ன வீட்டு அப்போ தான் மைண்டில் வருது ரஜினி சார் அப்படின்னு. அதனால தான் மறுநாள் ப்ரொடியூசர் யார் பார்த்து காளி கேரக்டருக்கு யாருப்பா அண்ணன் கேரக்டருக்கு, ரஜினி சார் தான் அப்படின்னு. ரஜினி சார் தான் அழிச்சு அவர் மாட்டே மாட்டேன்ட்டார். என்னப்பா வில்லனுங்க இல்லைன்னு வாய்ப்பு இருக்கான், அந்த பையன் கருப்பாக வேறு இருக்கா, அப்புறம் நீ வேறு, உன் ஃப்ரெண்டுங்க இருக்கா சொல்கிறியான்ட்டார். அவர் என் ஃப்ரெண்டாக இல்லாட்டாலும் அவரை தான் நான் சொல்லுவேன், அவர் இல்லைன்னா எனக்கு வேண்டாம் விட்டுருங்கன்ட்டு. முள்ளும் முள்ள வேண்டாம், நீங்களும் வேண்டாம், நானும் வேண்டாம், நான் எதுக்கு நானாக கேட்டவங்களும் டைரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு இஷ்டப்பட்டால் ரஜினி சார் ரஜினி சார் இல்லாமல் அப்புறம் எடுக்க மாட்டேன். ஸோ அப்புறம் தான் அவர் சம்பாதிச்சார் ரஜினி சார். இதுக்கு ரஜினி சார் ஆக்ட் பண்ண வந்தார், ப்ரொடியூசர் ஸ்பாட்டுக்கே வரல, தட் வாஸ் அஸ் பிளெஸ்ஸிங். கடைசியில் ஆர்ஆர் பண்ணிட்ட பார்த்தார் எனக்கு தெரியாமல், அவர் பார்க்குறாருன்னு தெரிஞ்சவொடனே விழுந்து வச்சு ஓனே அந்த தேட்டர். அதில் படம் முடிஞ்சவே வெளியே வந்து என்னை வந்து கண்ணாப்புனான்னு திட்டிட்டார் என்னை போட்டு, டே பாவி தலையில் மண்ணள்ளி போட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த படம் வந்து ஒரு 3 வாரத்துக்கு அப்புறம் பெரிய ஹிட்னு ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் தி சேம் மேன் கேம் டு மை house and gave a check, blank check. நீ என்ன எழுதிக்கப்பா, நான் தெரியாமல் திட்டிருந்தாண்டாடே, நான் பாபிடா, நான் ரொம்ப திட்டிட்டேன்ப்பா, மன்னிச்சுக்கோ, படம் ரொம்ப நல்லா இருந்தால் எவ்வளோ நாளில் ஃபில்அப் பண்ணிக்கோ, இல்லை வேண்டாண்ணே போதும், இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க இல்லையா, விஷுவல் மீடியம் தமிழ் சினிமா நிரூபிக்கிறதுக்கும் அதை மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு அதை இடம் நேரம் கிடச்சதோ. இன்றைக்கும் நிறைய இளைஞர்கள் வந்து கெட்ட பய இந்த காளி அப்படின்ற வசனத்தை இன்றைக்கும் நிறைய பேர் பேசுகிறாங்க. உங்களை மீறியும் ரஜினி ஷோபாவோட பர்ஃபார்மன்ஸ் உங்களையே சிலிர்க்க வச்சுருக்கும் அப்படி நீங்கள் உணர்ந்தீங்களா? ஒரு இப்போ வந்து அவருக்கு, இப்போ ரஜினி சாருக்கு பொறுத்த வரைக்கும் அவருக்கு எழுதும் போதே திட்டம் போட்டுருவாங்க, இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு சின்னையும் ஒரு பஞ்சு டைலாக்னு, பஞ்சு டைலாக்னு பேர் வந்தது இப்போ தானே, அவருக்குன்னு இப்போ பேச வேண்டிய எழுத வேண்டிய கட்டாய நிலைக்கு ஆளாகிட்டாங்க எல்லோரும். ஆனால் அவர் அப்பேற்பட்ட ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்து வேறு மாதிரி வந்திருக்க வேண்டியவர். அவர் இஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் கேரக்டர் ஆர்டிஸ்ட். ஸோ அவருக்கெலாம் இப்போது நாங்கள் சீன் எழும்போது இப்போ அவரை மனசு வச்சு சீன் எழுதுறாங்க, இப்போ நாங்கள் சீனை அவரை நினச்சி எழுதலை, அந்த கேரக்டரை மனசு வச்சு எழுதணும். அந்த கேரக்டர் என்ன மிருகத்தினா அந்த கேரக்டரை அது என்ன மிருகத்தை எழுதியிருக்கணும் அதை அப்படியே ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு முடியும், அதை அழகாக ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு இன்னும் அழகாக ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு அவரால் முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. நம்ம ஒன்றை காட்டினா அதை 100 மடங்கு அழகாக அதை ப்ரெசன்ட் பண்ணுற ஆற்றல் உள்ளவர் ரஜினி சார். இன்றைக்கி கொரியன் ஃபிலிம், ஈரானியன் ஃபிலிம், நம்ம அடுகுபாஷன் ஃபிலிம், மலையாளம் ஃபிலிம், 55லேருந்து இவங்க எல்லாம் சாங் எல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க எல்லோரும் வேர்ல்டு கண்ட்ரிஸ் பூரா. ஸோ இங்கே மட்டும் இவங்களுக்கு வந்து டூயட் தான், அது இங்கே டூயட் படக்கு போயிடுவாங்க, நியூசிலாண்டுக்கும் கனடாவுக்கும் லண்டனுக்கும் போயிட்டு தெருவில் இவங்க ஆடுறாங்க பாருங்கள். அங்கே போகிற பைத்தியாரங்களை பார்க்குறமா பார்க்குறான், எதுக்கு ஆடிட்டுருக்கு ரெண்டு, யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ப்ரொடக்ஷன், தேர் இன் லவ் இன்னும் ஸோ தேர் டான்ஸிங்கோ விடியர்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஓகே சார், அந்த அந்த நான் இப்போ நான் சொல்ல வர்றது, ஒரு படத்துடைய வெற்றிக்கு முழுமையான காரணம் இந்த பெஸ்ட் ஸ்கிரிப்ட் தான், திரைக்கதை, அதுக்கேற்ற காஸ்டிங், தட்ஸ் ஆல் ஓவர். நான் உங்களுக்கு என்ன கம்மி பண்ண நினச்சேன், நீங்கள் என்ன புரிஞ்சிட்டீங்க பார்வையாளுன்னா, தட்ஸ் ஓவர்,
யூ ஸ்டார்ட் ஒண்டரிங் ஆஃப்டர் சீயிங் த ஃபிலிம் டேரக்டர் என்னெல்லாம் கன்சீவ் பண்ணிருக்காண்டா, என்னடா எனி குட் ஃபிலிம் ஆஃப் எனி டைரக்டர் இல்லையா. இப்போது நீங்கள் ஒரு பெஸ்ட் சாங் இருந்தால் தான் படம் ஓடும், இவ்வளோ பெரிய ஹீரோ இருந்தால் தான் படம் ஓடும், இந்த டைரக்டரை டைரக்ட் பண்ணால் தான் படம் ஓடும், எதாச்சும் நீங்கள் கேரண்டி கொடுக்க முடியுமா? எத்தனை படங்கள் வித் பியூட்டிஃபுல் சாங்ஸ் தே ஹவ் ஃபெயில் இன் த பாக்ஸ் ஆஃபீஸ்ல வந்து ஆல் ஓவர் இந்தியா கேவலமான ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஏன் சாங்ஸ் காப்பாற்றிருக்க வேண்டியதானே, அந்த ஹீரோ காப்பாற்றிருக்க வேண்டியதானே, அவங்களாலேயே காப்பாற்ற முடியலன்னா அப்போ ஒரு சாங்ஸுடைய உன்னுடைய இது என்ன? அப்போது ஒரு டேரக்டருடைய கெட்டிக்காத்தனா உன படத்துக்கு தேவையில்லை. அவன் என்ன தான் தன்னுடைய கம்ப்ளீட் அவனுடைய அறிவை பயன்படுத்தி காட்சியில் சொல்ல நினச்சாலும் இல்லை 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 அவங்க பாடினா தான் ஒத்துக்குவேன் நீ அடம்பிடிச்சேன்னா, நீ ஒரு சாதாரண கை குழந்தையை தவிர பார்வையாளன், இவன் நாட்டு மெச்சூர்டு ஆடியன்ஸ். இப்படிப்பட்ட மெச்சூர்டு ஆடியன்ஸுக்கு யாரும் படம் எடுக்க முடியாது, இம்மெச்சூர்டு ஆடியன்ஸ். புரியுதுங்களா? நீங்கள் வேணால் இப்போ நல்ல மியூசிக் டைரக்டர் வச்சு நல்ல சிங்கர்ஸ் வச்சு இப்போ சாங்கை ரெக்கார்ட் பண்ணுங்கள், ஆல்பமாக விடுங்க. ஆனால் அது திரைப்படத்துக்குள்ளே திரைப்படத்துக்கு இங்கே வைக்காதீங்க, எங்கேயும் சர்க்கஸ் வச்சுக்கிறீங்க, சர்க்கஸும் இங்கே வச்சுக்கிறீங்க. ஆக்ஷன் பிளாக்குங்கிற பேரில் பறக்கிறான் ஒவ்வொருத்தனை எதிரிகள்லாம் ஹீரோ அடித்த உடனே வானத்தில் போய் மிதக்கிறாங்க, பேராசூட் கட்டிட்டு மிதக்கிற மாதிரி. உங்களுக்கு சர்க்கஸும் வேணும், சாங்கும் வேணும், தியேட்டரிக்கல் ட்ராமாவும் வேணும், அதாவது கண்ட்ரைவ்டு மெலோ ட்ராமா ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம். அவர் காமெடி ட்ராக்கும் வேணும் உங்களுக்கு தனியாக, ஒரு காமெடின்னு இதுக்குன்னு ஒரு பிறந்து வரணும், ரெண்டு காமெடினாச்சும் உங்களுக்கு வேணும். அவன் வந்து உங்களை வந்து கிச்சு கிச்சு மூட்டியே உனக்கு சிரிக்க வைக்கணும். உங்களை இவ்வளவு இருந்தால் தானே என் படம் பார்ப்பீங்கன்னா, நீங்கள் என்ன ஆடியன்ஸ் லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸே போச்சுன்னு அர்த்தம். ஆனால் சார் இப்போ நீங்கள் சிவாஜி பற்றி கேள்வி கேட்டீங்க, ஏன் சார் அவர் வந்து படங்கள் அப்படியே நடித்தார், அந்த மிகை நடிப்பை காமிச்சார்னா, நான் சொன்னேன் அந்த அளவுக்கு மற்றவங்க வளரல அவர் வளர்ந்த அளவுக்கு. ஸோ ஒன் திங், நான் எல்லாத்துமே நாம் வந்து ஆடியன்ஸ் மேலே படிப்பட நான் தயாராகிடலை. இந்த ஆடியன்ஸ்லேருந்து வந்தவங்க தான் ஒவ்வொரு இன்றைக்கி ஒவ்வொரு நடிகனும் ஒவ்வொரு இயக்குநரும், நீ வரப்போகிறவங்களும் இந்த ஆடியன்ஸ்லேருந்து தான். இந்த ஆடியன்ஸ்க்கு வேண்டியதெல்லாம் கோபம் தான். ப்ரிவெலிங் சினிமா மேலே உனக்கு என்னெல்லாம் பிடிக்கல, இதெல்லாம் அலர்ஜிக்கார் உனக்கு இருக்குது, அலர்ஜி நீ எதை பண்ண? இப்போ நீ வேர்ல்டு சினிமாவில் உன்னால் பார்க்க முடியும் இன்றைக்கி. அந்த வகையில் நம்ம ஃபிலிம் ஏன் இப்படி தனியாக இருக்குது? நிறைய படி, நிறைய சினிமா பற்றி நிறைய தெரிஞ்சுக்கும். உனக்கு என்னெல்லாம் கோபம் இருக்குது தமிழ் சினிமா மேலே? தமிழ் சினிமாவில் அப்படி அப்புறம் செல்ஃபிஷாக போவோம், அப்போ தான் ப்ராடாக போவோம். இந்தியன் சினிமான்னு ஒரு நாளைக்கு இன்றைக்கி நீங்கள் எடுத்த பெஸ்ட் சினிமா தமிழ் சினிமா, நாளைக்கு இட்ஸ் அ பெஸ்ட் தமிழ் இந்தியன் சினிமான்னு வெளிநாட்டில் சொல்லப்படும் இல்லையா சார். நம்ம இந்த பாடல்கள் குறித்து பேசிட்டு இருக்கப்பே இசை பின்னணி இசை பற்றி சொல்லுங்க. அது வெரி வெரி சென்சிட்டிவ் அண்ட் எசென்ஷியல் திங் ஃபார் அ ஃபிலிம். ஒரு மியூசிக் டைரக்டருடைய கான்ட்ரிபியூஷன் டு எ ஃபிலிம், ஏ வெரி குட் ஃபிலிம், அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர். அப்போ வந்து முள்ளு மலரும்லேருந்து தான் இளையராஜாவுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரில் அவருக்குள்ள ஆளுமையே அப்போ தான் வெளிப்பட்டுச்சு, அதுக்கு முன்னால் இல்லை. எல்லாம் கதைகளும் சாங்ஸுக்காக மட்டும் படம் ஓடிட்டுருக்கு. இவருடைய ரீரெக்கார்டிங்க்கு அவர் காமிச்சு போகிற இல்லையா தெரியல, முழுமையாக அவருடைய ரீரெக்கார்டிங் ஆளுமையை வெளிப்படுத்துகிற படம் முள்ளு மலரும் தான். அதுக்கப்புறம் என்னுடைய உதிரிப்புகளையும் வெளிப்பட்டுச்சு. அது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு படத்துடைய அந்த ஒவ்வொரு காட்சியுடைய உணர்வுகளையும் வந்து மக்கள்கிட்ட போய் ரொம்ப அழுத்தமாக சேர்க்கறதுக்கு அது உதவிச்சது. புரியுதுங்களா? ஸோ அந்த வகையில் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப அவசியங்கிறத நான் விரும்புகிறேன். நாட் திஸ் டூ இயர் சாங்ஸ் ஆர் குரூப் டான்ஸ் ஆர் ஐட்டம் சாங்ஸ் தேவையில்லை. ஐயோ ரொம்ப அருவறுப்பான விஷயங்கள். நாம் ஒரு ஒரு உன்னதமான கலைஞனிடம் பேசிகிட்டு இருக்கிறதுனால கலை சார்ந்தே என்னுடைய இறுதியான இந்த கேள்வியை நான் வச்சு உங்கள் திரைப்படம் சார்ந்தே தான் அந்த கேள்வி இருக்க போகிறது. பூட்டாத பூட்டுக்கள் அந்த திரைப்படம் குறித்து பேசுகிறப்போ சமூகத்தினுடைய பகுதிகளை காண்பிப்பது வந்து கலைஞனுடைய வேலை இல்லை அப்படின்னு, இல்லை இல்லை இது கலையில் ஒரு ஒழுக்கவியல் சார்ந்த பார்வை சரின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை அது அப்படி நான் சொல்லியிருக்க கூடாதுன்னு அப்புறம் நினச்சேன். ஏதோ ஒரு இதை நான் சொல்லிட்டாரு, ஏன்னா தமிழ் ஆடியன்ஸ் எப்படி நான் புரிஞ்சிட்டேன் அப்போ. ஏன்னா ப்ரீவியஸ்லி அந்த படத்துக்கு என்னுடைய ஆர்டிஸ்ட் யாருன்னா நசரின் ஷா அண்ட் ஸ்மிதா பட்டேல் தான் நான் வந்து ப்ரொடியூசர் நான் சொல்லியிருந்தேன். என்ன அறியாமல் இல்லை காரணம், சில காரணங்கள் என்ன அறியாமல் காரணங்கள், அவங்க ஒன்றும் இங்கே நடித்து அந்த படம் பிரமாமா ஓடுங்கிறதுக்காக அவங்க இந்த ஹிந்தி ஆர்டிஸ்ட்டை இப்போ புக் பண்ணுறாங்க இல்லையா, அந்த காரணத்துக்காக அவங்கள நான் போடலை.
அந்த கேரக்டருக்கும் பொருத்தமாக இருப்பாங்க ரெண்டு பேருங்கிறது ஒரு காரணம். என்ன அறியாத இன்னொரு காரணம் அப்படின்னா, தமிழ் ஆடியன்ஸுக்கு எப்போவுமே ஒரு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டை வந்து அது உண்மை சமூகத்தில் நிகழக்கூடியது, நம்ம பார்க்கக்கூடியது தான் ஒவ்வொரு நாடும். எல்லா ஊரையும் நடக்குது, அது ஒளிவு மறைவாக நடக்குது. நடக்காத ஒன்றும் சொல்லலைனாலும், நீ படம் எடுத்தினா உன் ஆர்டிஸ்ட்டை போட்டு, அதாவது நாங்களும் அதை பண்ண மாட்டோம்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தங்களை பற்றி ஒரு உயர்வான நம்பிக்கை. அதுவே இன்னொரு லாங்குவேஜ் ஆர்டிஸ்ட் நடித்தானா என்ன பிரமாதமாக எடுத்திருக்காங்க அந்த படங்களில், ரொம்ப போல்டு வெஞ்சர், யூனோ கிவன் அ ஒண்டர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை போட்டு எடுத்திங்கன்னா உடனே என்ன சொல்லுவாங்க, ஐயோ இது போச்சு, சமயத்தை கெடுத்துட்டான், அப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், அசிங்கம், இதெல்லாம் சொல்லலாமா, தேவையா இவனுக்கு, ஒழுங்காக தானே போயிட்டு இருந்தான் அந்த ஆள், இவனுக்கு என்ன கேடு வந்துச்சு, இப்படி தான் பேசுவாங்க. ஸோ பல விஷயங்கள் வந்து நம்ம அறியாமல் செய்கிறது தான். அதனால் அன்னைக்கு சொன்ன அந்த கருத்துக்கிட்ட நான் உடன்பாடு தப்பான ஒரு பதிலாக நான் அன்றைக்கி தந்திருக்கேன். நான் அது அதை வந்து நான் எப்போவுமே சொல்லுவேன், எதுவுமே ஒரு அழகியலோடு சொல்லுங்கள் எந்த விஷயத்தையும் வந்து. எப்போவுமே நமக்கு தேவையானதை வந்து இட் ஷுட் பி இன்ட்ரெஸ்டிங். நான் முன்னாலே சொன்னேன், இந்த மக்கள்கிட்ட இருந்தால் நான் வந்து வர்றோம், டெக்னீஷியன்ஸ் வர்றோம், பெரிய ரைட்டர்ஸ் வர்றோம், ஆர்டிஸ்ட் வர்றோம், டைரக்டர்ஸ் வர்றோம், கேமராமேன் வர்றோம். அவங்களையும் எங்களையும் நாங்கள் என்றைக்கு நான் பிரித்து பார்த்தது கிடையாது. அசை எனக்கு நம்முடைய மக்கள், நம்முடைய சமூகம், நம்ம தமிழ் மக்களை பற்றி ஒரு அந்த பெரிய பெருமைகள் உண்டு எனக்கு. அது எவ்வளோ பெரிய மாற்றம் உள்ள திருத்த ஒரு அட்வான்ஸ்டு சினிமா, கிரேட் சினிமா இன் சென் இன் ட்ரூ சென்ஸ் ஆஃப் சினிமா எடுத்தாலும், அது எந்த கதையில் எடுக்கப்பட்டிருந்தாலும், எந்த மொழியில் எடுக்கப்பட்டிருந்தாலும், அதை ரசிக்கிற முதல் ரசிகன் தமிழனாக தான் இருப்பான். அதே சமயம் நம் தமிழனுடைய பலகீனம் என்ன அப்படின்னா, நல்ல சினிமா வராத பட்சத்தில் சினிமா பார்க்க வேண்டாமே அப்படின்னு ஒதுங்கி இருக்க மாட்டான். டைம் கில்லிங், டைம் பாஸிங்கிற ரெண்டு ஒரு மோசமான காரணங்களை காட்டி கொஞ்சம் கூட ஒரு அர்த்தமில்லாத சப்ஸ்டாண்டர்ட் ஃபிலிம்ஸை கூட ஒன்றுக்கு மூணு தடவை பார்ப்பாங்க. உடனே தயாரிப்பு நிறுவனங்கள் என்ன சொல்ல ஆரம்பிக்கும், இந்த மாதிரி படங்களை தான் மக்கள் விரும்புகிறாங்கன்னு மக்கள் மேலே பழியை போடுறாங்க, ரெடியாக இருக்காங்க. ஸோ சினிமாங்கிறது சாதாரண விஷயம் அல்ல, என்ன போல் சாதாரணமாக நினச்சி வந்துடக்கூடாது இது. ஸோ இப்போ உள்ள மணல், இப்போ எனக்கு நீங்கள் பாப்டாலேருந்து என்னை கூப்பிட்டு வந்தீங்க, கல்லூரியிலேருந்து, எங்கள் பாப்டா கல்லூரியிலேருந்து என்னுடைய மாணவர்களுக்கும் சொல்கிறேன், மற்ற மாணவர்களுக்கு நான் சொல்ல போகிறேன், புதுசாக வர்றவங்களுக்கு வந்து. ஸோ நீங்கள் இந்த சினிமாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் சாதிக்கணும்னா வெறும் பணத்துக்காக ஏதோ இறைச்சலான சம்பவங்களை வச்சு வழக்கமான பாணியில் எடுத்து வழக்கமான மனிதர்களாக வழக்கமான சினிமாக்களை எடுக்கிறதுனால சம்பாதிக்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான ஆதாயமும் கிடைக்க போகிறதில்ல. அர்த்தமுள்ள படங்கள், உயர்வான படங்கள், இன்னும் 100 வருஷம் பேசப்படுற படங்கள், வெளிநாட்டில் பேசப்படுற படங்களாக இருக்கணும். ஆனால் எந்த காலத்துலையும் நீங்கள் நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. நம்ம தமிழ் மக்களை அற்புதமான ரசிகர்கள். நேரம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் திருவள்ளுவர் ஒரு ஆள் வந்து திருக்குறள் எழுதியிருக்க முடியுமா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய ஆர்கிடெக்சர் எப்படி இருந்திருக்கு? கட்டாயம் தஞ்சூர் டெம்பிள் என்ன, மதுரை டெம்பிள் என்ன, மாமல்லபுரம் டெம்பிள் என்ன, நினச்சி பார்க்க முடியுமா உங்களால்? ஸோ 2000-3000 வருஷங்களுக்கு முன்னே, 5000 வருஷங்களுக்கு முன்னாலே கொடி கட்டி பிறந்த நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய நாகரிகம் உயர உயரத்தானே போயிருக்கணும். அது சினிமாவாக இருந்தா என்ன, வேறு ஒரு கலையாக இருந்தாங்க. இன்றைக்கி அதில் எப்படி இப்படியில் கீழே போகிற மாதிரி தெரியும். இவ்வளோ அட்வான்ஸ் 2015 நம்ம இருக்கும்போது உலகம்லாம் வளர்ந்து போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, கைக்குள்ளே வந்துருச்சு உலகம்னு சொல்கிறீங்க நீங்கள். அப்படி எவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக நம்ம இருந்துகிட்ருக்கோம், இன்ஃபார்ம்டாக நம்ம இருந்துகிட்ருக்கோம். ஸோ நம்முடைய வளர்ச்சி எப்படி, இப்படி பார்க்க வேண்டிய வளர்ச்சி, இப்படி பார்க்க வேண்டிய வளர்ச்சி இல்லை நம்முடைய வளர்ச்சி. ஸோ இப்படி பார்க்கணும் நம்முடைய வளர்ச்சி, நாமளே நம்ம பார்க்கணும் அன்பிரியவில்லை. ஸோ நமக்கு அந்த சாதுரியம், அந்த நபத்தத்தில் நமக்கு ஊறி இருக்கு, அதை நம்ம மறந்துட வேண்டாங்கிறதுக்காக தான் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துகிறேன். கட்டாயமாக ரொம்ப நெகிழ்வான சந்திப்பாக அமைச்சு கொடுத்தீங்க சார். பேசும் தலைமையில் திரைப்படத்துறை கலை சார்ந்த ஒரு மகோன்னதமான கலைஞனோடு உரையாடினது ரொம்ப நெகிழ்வான சந்திப்பாக இருந்தது. என்னுடைய நெஞ்சம் நிறைவேற்றப்படுகிறேன். நேயர்களே, பேசும் தலைமை நிகழ்ச்சியில் உணர்வுகளின் ஓவியன், சினிமா மொழியை அறிந்த அசல் தமிழ் கலைஞன், யதார்த்த படைப்பாளி இயக்குனர் திரு மகேந்திரன் அவர்களுடனான இந்த நேர்காணல் நிச்சயம் நிஜ வாழ்க்கையின் நெருக்கத்தை போல நெஞ்சத்திற்கு நெருக்கமாக இருந்திருக்கும். உங்கள் அனைவரையும் மீண்டும் அடுத்த வாரம் பேசும் தலைமையில் இன்னொரு ஆளுமையோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.